வெல்கம் டு தினவர தகவல் யூடியூப் சேனல் நம்முடைய சேனலில் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஸோ இன்னும் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா குடும்ப சொத்தில் பெண்களுக்கான சொத்து உரிமை சட்டம் இதை பற்றிய முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் இது போன்ற ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் அதில் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்கும் அதில் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்துக்கோங்க மேலும் இதுபோல பயனுள்ள தகவல் தினமும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் செம் செய்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண அந்த வீடியோங்களால் எங்களை பார்க்க முடியும் பெண்களுக்கான சொத்துரிமை பெற்றோர்களின் வழிவரும் பூர்வீக சொத்தில் பெண்களுக்கும் உரிமை உள்ளது ஒருவேளை பெண் வாரிசுகள் தங்களுக்கு சொத்தில் பங்கு தேவையில்லை என்ற பட்சத்தில் அதை இதர வாரிசுகள் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் திருமணமான பெண்களுக்கான சொத்து உரிமையில் சில கட்டுப்பாடுகள் உள்ளன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சட்ட திருத்தத்தின்படி பெண்கள் தனது தந்தையின் காலத்திற்கு பிறகு அவரது பூர்வீக சொத்தில் உரிமை கோர முடியும் மேலும் இருபத்தைந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முன்பு திருமணம் செய்து கொண்ட ஒரு இந்து பெண் பூர்வீக சொத்தில் உரிமை கோர முடியாது ஆனால் அதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்ட பெண் தனது தந்தையின் பூர்வீக சொத்தில் உரிமை கோர முடியும் அதே வேளையில் சொத்து இருபத்தைந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுக்கு முன்னர் பாக பிரிவினை செய்யப்பட்டிருந்தால் பாக பிரிவினை கோர முடியாது ஒருவேளை அந்த சொத்து விற்கப்படாமல் அல்லது பாகப்பிரிவினை செய்யப்படாமல் இருந்தால் உரிமை கோர முடியும் ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் சொத்துகளாக வைத்துக்கொள்ளாமல் வங்கி வைப்பு நிதியாகவோ பங்கு சந்தையில் முதலீடாகவோ மியூச்சுவல் ஃபண்டில் போன்றவற்றில் முதலீடு செய்திருந்தால் எதிர்பாராமல் இருக்கும் பட்சத்தில் நாமினிகளிடம் அதாவது வாரிசுகள் என்று யாரை குறிப்பிட்டிருக்கார்களோ அவர்களிடம் மட்டும்தான் இந்த சொத்துகள் ஒப்படைக்கப்படும் ஆனால் நாமினி இல்லாத பட்சத்திலோ அல்லது நாமினி மீது வாரிசுகள் ஆட்சேபனை தெரிவிக்கும் பட்சத்திலோ வாரிசு சான்றிதழ் அடிப்படையில் அந்த சொத்துக்களை பெறலாம் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட வாரிசுகள் இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் வழங்கும் இறக்குரிமை சான்றிதழின் அடிப்படையில் தான் சொத்துகள் ஒப்படைக்கப்படும் பொதுவாக சொத்து பாகம் பிரிக்கும் போது குடும்பத்தில் அனைத்து வாரிசுகளிடமும் சம்மதம் பெற வேண்டும் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட வாரிசுக்கு தெரியாமல் அல்லது அவரை புறக்கணித்துவிட்டு பிரிக்கப்பட்டுள்ள பாக பிரிவினை செல்லாது நீதிமன்றத்தில் இதை மறைத்து தீர்வு பெறப்பட்டிருந்தால் பின் ஆட்களில் இது தெரிய வரும்போது அந்த தீர்வு ரத்து செய்யப்படும் மேலும் முதல் மனைவி உயிருடன் இருக்கும்போது இரண்டாவது திருமணத்தை இந்து திருமண சட்டம் அங்கீகரிக்கவில்லை இதனால் இரண்டாவது மனைவிக்கு கணவனது சொத்தில் உரிமை இல்லை ஆனால் அவர் வசம் இருக்கும் தனிப்பட்ட சொத்தில் உரிமை கோர முடியும் பொதுவாக சொத்து பாக பிரிவினையில் இது போன்ற பல அடிப்படை விஷயங்களை கவனித்தாலே சிக்கல் இல்லாமல் உறவுகளை கையாள முடியும் வழக்கு நீதிமன்றம் என இழுத்தடிப்புகள் இல்லாமல் சொத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும் மேலும் இதுபோன்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ